விருதாச்சலம் அருகே 150 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆதி திராவிட மக்கள் பயன்படுத்தி வந்த நிலத்தை அதிகாரிகள் துணையுடன் அரியலூர் மாவட்ட திமுக நிர்வாகிகள் ஆக்கிரமிப்பு செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த வண்ணாங்குடிக்காடு கிராமத்தில் 1000 மேற்பட்ட ஆதி திராவிட மக்கள் வசித்து வருகின்றனர். இக்கிராம மக்களுக்கு சொந்தமாக சுமார் 150 ஏக்கர் பரப்பளவு கொண்ட விவசாய நிலங்கள் கடலூர் அரியலூர் மாவட்டத்தின் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது. அவ்வாறு உள்ள நிலத்தின் ஒரு பகுதியில் சுமார் 3 ஏக்கர் நத்தம் புறம்போக்கு உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். அந்த நிலத்தை கடந்த 100 ஆண்டுகளுக்கும் மேலாக அக்கிராம மக்கள் நெல்லடிக்கும் களமாகவும் தானியங்களை உலர வைக்கக்கூடிய இடமாகவும் பயன்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் விடியா திமுக ஆட்சியில் இந்த நிலத்தை ஆண்டிமடம் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் கலியபெருமாள் தலைமையிலான 10 பேர் கொண்ட கும்பல் அரசு அதிகாரிகளின் துணையுடன் அபகரிக்க முயல்வதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விடியா திமுக அரசு எங்களுடைய வாழ்வாதாரம், எங்களுடைய ஆடு மாடுகள் மேய்ப்பதற்கு, தானியங்கள் உலர வைப்பதற்கு அதை நாங்கள் பயன்படுத்தி வருகிறோம். இதை ரிவிஷன் பண்ணி, இதை ஆக்கிரமிப்பு பண்ணி எங்களுடைய ஆதிதிராவிட மக்களின் வாழ்வாதாரத்தை கெடுப்பதற்கு திமுக ஒடிய அரசு மற்றும் திமுக ஒன்றிய செயலாளர், திமுக சேர்மன் மற்றும் திமுகவை சேர்ந்தவர்கள் வந்து இங்கே அதிகாரிகளை வைத்துக்கொண்டு அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி எங்கள் மக்களை விரட்டி அடிக்கின்றனர். விடியா திமுக அரசு ஆதி திராவிட மக்களை வன்கொடுமை செய்து வாழ்வாதாரத்தை அழிப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதே போன்ற தமிழ்நாடு ஃபுல்லாக வன்முறைகளை ஈடுபட்டு தாத்தப்பட்டவர்களை, ஆதிராளர்களை வன்கொடுமை பண்ணி எங்களை இழிவுபடுத்தி வருகிறது. எங்களுடைய வாழ்வாதாரமே அதுதான். தயவு செய்து அரசாங்கம் இதை கவனத்தில் கொண்டு இது உடைய நடவடிக்கை எடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.